சக்தி விகட தேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் முருகா முருகாயன்றதும் முருகாதாமனம் மோகன குஞ்சரி முருகனின் மறுபெயர் அழகு இப்படி முருகா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே பாட்டு தாங்க வருது காரணம் என்ன தெரியுமா அவன் தமிழ் கடவுள் அவனை பத்தி பாடாதவங்களும் கிடையாது நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது வாரியார் சுவாமிகளுடைய கதையெல்லாம் கேட்க போவேன் அவர் ஒரு ஒரு தர்மம் என்ன தெரியுமா சொல்வர் அவன் அவன் உடம்பு சரியில்லைன்னு எங்கிட்ட வராதிங்க நான் தான் தருவேன் ஆனா கந்த சஷ்டி கவசத்தை படிங்கப்பா உடம்பெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த கதையில கேட்ட பொழுது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறமா வீட்டில் பாட்டி எல்லாம் என்ன தினமா பண்ணுவாங்க சமையல் பண்ணிக்கிட்டே சரவண பவனார் சடுதியில் வருக ரவ இந்த பாடுவாங்க அதுக்கப்புறமா சிஸ்டர்ஸ்னு ரெண்டு பேர் ராஜலக்ஷ்மி அம்மா ஜெயலக்ஷ்மி அம்மான்னுட்டு அவங்க பாடி ஒரு இந்த எல்பி தட்டும்பாங்க தேர்ட்டி த்ரீ ஒன் பை த்ரீ தகடு மாதிரி வரும் அதுல அப்புறம் கேசட்ல வந்துச்சு எங்க பாரு சஷ்டியை நோக்க நோக்கார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட அப்படின்னு அவங்க பாட ஆரம்பிச்சு இது மனப்பாடம் ஆகாத மக்களே இல்லை பாதி பேருக்கு நோய் குணமானதுக்கு காரணமே இந்த கந்த சஷ்டி கவசம் கவசம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களை பாதுகாக்கின்ற ஒரு ஷீல்டு இங்கிலீஷில் சொன்னால் ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு போர்வை மாதிரி அந்த கவசம் இப்போ ஒரு நாட்டுக்கு கவசம் அந்த நாட்டோடைய அரண் கோட்டை நம்ம மனுஷங்களுக்கு எது இந்த உடம்புக்கு எது கவசம் நம்ம போட்டுக்கிறது கவசம் இல்லை நாம் இந்த தெய்வ நாமங்களை சொல்கிறோம் பாருங்கள் அதுதான் நம்மை காக்கும் அதுலேயே பார்த்தீங்களா காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க அப்படின்ட்டு எந்தெந்த அங்கங்களோ உடம்புல இருக்கிற அத்தனை அங்கங்களையும் காக்க கூடியது முருகனுடைய மந்திரம் சரி இந்த சஷ்டியை நோக்க சரவண பவனார் இது தான் இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் என்ன ஏன் தெரியுமா இல்ல ஆறு படை வீட்டுக்கும் ஆறு கந்த சஷ்டி கவசம் இருக்கு அட இது எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நிச்சயமா இருக்கு வேணும்னா சொல்லுங்க இந்த சக்தி விகடனுக்கு நான் எல்லாத்தையும் எழுதி அனுப்பிச்சிடுறேன் அவங்க புஸ்தகத்தில் போடட்டும் நீங்க எடுத்துக்கிடுங்க ஆறு விதமான அந்த ஆறு படை வீட்டுக்கும் ஆறு கவசம் இருக்கு ஒன்னொண்ணுக்கும் இதே மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் வார்த்தைகள் அவ்வளோ நல்லா இருக்கும் சரி இதை யார் எழுதினது இது எங்களுக்கு தெரியாதுங்களா நாங்க தான் கந்தசஷ்டி கவசம் தனி படிக்கிறோமேம்பாங்க என்ன பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் சொல்றாங்கல்ல அப்ப பாலன் தேவராயன் பாலன்கிறது வயசுல அவர் சின்னவர் இல்ல பாலன்கிறது முருகனுக்கு முன்னால நாமெல்லாம் யாரு அவனுடைய குழந்தைகள் இல்லையா அதனால பாலன் தேவராயன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா அவருடைய உண்மையான பெயர் தேவராஜன் தொண்டை மண்டலத்துல வல்லூர் அப்படிங்கிற ஊர்ல வீரராகவ பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு வணிகர் அவருடைய மகனாக ரொம்ப நாள் கழிச்சு அவர் பிறந்தார் இந்த வணிகர் தொழிலை அவர் பெங்களூருல போய் தொடங்கினார் அப்போ இந்த குழந்தை அங்க போய் படிச்சுட்டு இருந்த பொழுது அவங்க வீட்டுக்கு திருச்சி மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்தார் இப்ப நம்மெல்லாம் இந்த காலத்தை போல இல்லைங்க யார் வந்தாலும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்களே அப்படி இல்லை பெரியவங்க யாரான்னு வந்தாங்க விழுந்து கும்பிட சொல்லுவாங்க வந்திருக்கிறவங்க திருநீர் வைப்பாங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க படிக்கிறான் அப்படின்னு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியும் அந்த காலகட்டத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட தமிழ் புலமையை பார்த்து இந்த குழந்தையான அதாவது சிறுவனான பாலன் தேவராயன் இருக்கிறாரே தேவராஜன் பிள்ளை அவர் போய் தமிழ் கற்றுக்கிட்டதாக வரலாறு சொல்லுது இப்போ அப்பேற்பட்டவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட தமிழ் படிச்சா அந்த தமிழ்ல அப்பழுக்கு இருக்காது அப்பவும் அவர் கவிதைகள்லாம் எழுதி அவர்கிட்ட சரிபார்ப்பாராம் சரி இந்த கந்த சஷ்டி கவச்சம் ஆறு படை வீட்டுக்கும் அவர் எப்படி எழுதினாரு அப்படின்னு கேட்டால் இந்த முருகனுடைய அற்புதங்கள் பல அதில் இதுவும் ஒன்று இவர் பழனிக்கு ஒரு தரம் போனாராம் யார் தேவராஜன் என்கின்ற அந்த உத்தமர் அவர் அங்கே போய் பழனி மலையை வந்தாராம் வரும் பொழுது அவருக்கு மனசில் உவகை சந்தோஷம் பெறுகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் துக்கம் வந்துதான் காரணம் போகிற வழியெல்லாம் மனநோய் இருக்கிறவங்க உடம்புல நோய் இருக்கிறவங்க வறுமை பசி பஞ்சம் பட்டினி இப்படியெல்லாம் இருக்கிற ஏழை மக்களை பார்த்துட்டு அந்த கோவில வலம் வந்துட்டு அவருக்கு மனசு ரொம்ப நொந்து போச்சான் இப்போ கூட நமக்கு வந்து ஆ கோயிலுக்கு போயிட்டு அந்த பிச்சைக்காரங்களுக்கு காசு போட்டால் அந்த மாதிரி எண்ணாதீங்க அவங்களும் நம்மளை போல பிறந்திருக்கிறாங்க ஏன் அவங்க வறுமழையில் வாழணும் அவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் வரணும் அப்படிங்கிறத நீங்க யோஜனை பண்ணி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாங்கிறத நினைக்கணும் அப்படித்தான் அவருடைய உள்ளம் கசிந்து உருகி அன்றைக்கி அந்த கோவில் மண்டபத்திலேயே படுத்து உறங்கினாரா போது முருகா நீ பேர்பட்ட கருணை கடல் இந்த மக்களுக்கெல்லாம் உதவக்கூடாதா அப்படின்னு நினைச்சு படுத்தாராம் அவருடைய கனவுல வேலவன் வந்தான் வேலவன் வந்து சொன்னானா தேவராயா ஏ என்னுடைய மந்திரங்களை உள்ளே வைத்து மக்களுக்கு நோய் அறுமாறு அதாவது நோய் போகுமாறு நீ கவிதை புனைவாய் அவர்கள் அதை பாடட்டும் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும்னு முருகன் சொன்னதுனால உடனே அவர் முழிச்சு எழுந்து ஆனந்த கூத்து முருகா உன் கருணை இருந்தா நான் பாட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க பாடினதாக சொல்லப்படுகிறது சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம்பி இரண்டில் அப்படி வரும் இல்லையா அப்போ இந்த காப்பு செய்யுளோடு ஆரம்பிச்சு அவரை ரொம்ப அழகா பாடி ஆறுபடை வீட்டுக்கும் பாடி இருக்கிறாரு இதோட சிறப்பு என்னன்னு கேட்டா இந்த சில பேர் ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் அப்படிம்பாங்க அல்ல ஐம் அடைவுடன் இதெல்லாம் வந்து மூல மந்திரங்கள் இதெல்லாம் வந்து நாம் சொல்லிடக்கூடாது ஒரு குரு மூலமா சொல்லிக்கணும் ஐம் கிளீம் ஹிரீம் ஸ்ரீம் இதெல்லாம் பீஜாட்சரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பீஜாட்சரங்கள் உள்ள ஒரு பாடலை நீங்கள் பாடினால் கண்டிப்பாக அதற்கு உண்டான நற்பயன்கள் உண்டு என்னெல்லாம் சொல்றது நோய் இல்லாதல் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படியே பிறக்கிற குழந்தைய அறிவோடு இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி வேண்டிக்கிறோம் இல்லையா அந்த நீங்க அதை பூரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது உள்ளுக்குள்ள எத்தனை மந்திரங்கள் ஒண்ணுமில்ல என்னுடைய பாட்டியார் சொல்லுவாங்க பார் தமிழ் நல்லா வரணும்னாக்கா கந்த சஷ்டி கவசத்தை படியும்பாங்க காரணம் என்னன்னு செக செககண்ண செக கண்ண செககண்ண அப்போ நாக்கு கண்டிப்பா பொறலும் அதை கரெக்டாக சொல்லணும்பாங்க எத்தனை தரம் எழுதி இருக்கு பாரு அப்படிம்பாங்க இதெல்லாம் தமிழில் அழகு முருகன் அழகு முருகனே தமிழ் அந்த தமிழ் கடவுளை பாடுகின்றதெல்லாம் அழகு இப்போ இந்த முருகன் சொல்ற பொழுது அற்புதங்கள் ஞாபகம் வருது இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் சத்தியமா நடக்கும் காரணம் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம் இப்போ அருணகிரிநாதர்ங்கிறவர் கண்டபடி வாழ்ந்தார் கடைசியில் தொழுநோய் வந்தது எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்து அவர் குதிக்க போகும்பொழுது அவரை முருகன் வந்து தாங்கிடுறாரு அவர் சொல்றாரு நீத் எனக்காக திருப்புகள் பாடுன்னுட்டு இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஒரு திருப்புகளாவது தெரியாதா மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே எல்லாருக்கும் தெரியும் இல்லை ஒரு ஒரு முகம் இப்படி நம்ம நாட்டில் ஆறு வகையான சமயங்கள் இந்த ஆறுமுகமான பொருள்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது ஆறு வகையான வழிபாடுகள் அதை நிறுவியவர் சங்கராச்சாரியார் எந்த சங்கரர் ஆதி சங்கரர் என்னன்னு கேட்டா கணபதியை கும்பிடும் கானாபத்தியம் தேவியை கும்பிடும் சாக்தம் சிவனை கும்பிடும் சைவம் விஷ்ணுவை கும்பிடும் வைஷ்ணவம் குமரனை கும்பிடும் கௌமாரம் சூரியனை கும்பிடும் சௌரம் ஆக இந்த ஆறு வழிபாட்டில் நம்ம வேணால் எடுத்துக்கலாம் நாம இன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் முருகன் இல்லையா இப்போ அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினார் அதே போல ஸ்ரீவைகுண்டம்ங்கிற ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தது பிறக்கும்போதே ஊமையாக பிறந்தது அந்த குழந்தையை கொண்டு போய் திருச்செந்தூர்ல சாமிக்கு முன்னால் போட்டு முருகா நீ எனக்கு குழந்தை கொடுத்த ஆனா அது பேச மாட்டேங்குது நீ பேச வைக்கிற வரைக்கும் இந்த விட்டு நகர போறது முருகன் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் இலையில தருவாங்களே அந்த விபூதியை எட்டு நாக்குல போட்ட உடனே பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் நாதமும் நாதாந்தம் முடிவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமா யாதி நடு அப்படின்னு கந்தர் கலிவண்பா அப்படியே பழையா பொழிஞ்சதான் அந்த குழந்தை அதுதான் அது திறந்து பேசின முதல் பாடல் அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ பாடல்கள் இயற்றினார் அதெல்லாம் ஒன்னொன்னு தேன் சொட்டா இருக்கும் நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா தமிழ் தமிழ் தமிழ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு தரம் சொன்னா அது அமிழ்து அமிழ்து அமிழுதுன்னு காதில் கேட்கும் அப்படின்னு நான் ஒரு சொற்பொழிவாளர் சொன்னத நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இது என்னுடைய சொந்த சரக்கு இல்லை இந்த அமிழ்து தமிழ் நமிழ்தினும் இனிய தமிழ் அவனே முருகன் இந்த முருகனுக்காக கந்த சஷ்டி கவச்சம் பாடப்பட்டிருக்கிறது அவர் இதை வந்து சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருகன்னு ஒரு ஒரு லைன் சொல்லியிருப்பார் சென்னிமலை ஈரோடு கிட்ட இருக்கிற சென்னிமலையில இதை அரங்கேற்றதாகவும் சொல்லுகிறார்கள் சிலதெல்லாம் பராப்பரியா காதல் விழறதான் நாம் சொல்கிறோம் ஆனால் ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமா கந்த சஷ்டி கவச்சத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் தனோ போட்டிங்கனாலே அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் அது எங்கேயோ அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கும்போது எங்க அம்மா இதை சொல்லி தருவாங்கன்னு அங்க போய் சொல்லும் அதுதான் வேணும் நமக்கு நம்மை காக்கின்ற அரண் நமக்கு எல்லாருக்கும் கவசமாக உதவுகிறது வேற ஒன்றுமே இல்லை கந்த சஷ்டி கவச்சம் இந்த நேயர்கள் எல்லாரும் இந்த முருகனுடைய கந்த சஷ்டி கவச்சத்தை கேட்கவோ அல்லது பாடவோ செஞ்சீங்கன்னா இப்போ எவ்வளவோ தொல்லைகள் வருது நம்ம அதுக்கெல்லாம் நம்மளை காத்து நம்மளை இந்த இந்த இக்கட்டிலிருந்து விடுபடுத்தக்கூடியது ஒன்றே ஒன்று இறை நம்பிக்கை அவனுடைய பாடல்களாகிய கவசம் நேர்கள் எல்லாரும் இந்த கவசத்தை படித்து அல்லது கேட்டு இன்புற்று வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் நன்றி வணக்கம் தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்